டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரீஸ் உடன் வழங்குவோர் லிவர் ஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. ஓகே, சோ அசார், இன்னைக்கு நம்ம ஷோல எப்பவும் போல ஒரு சூப்பரான கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. ராஜராஜ சோழன்னா இனியாலும் காதல் தேசம் நீதா. என்ன காரணம் அப்படின்ட்டு காலங்காலமா வணக்கம் தமிழா பாத்துருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஆளு அந்த மாதிரி, அதாவது சைக்கிளுக்கு டயர் ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, முகத்துக்கு கண் ரெண்டு, போட்டுக்கு துடுப்பு ரெண்டு, ஆக மொத்தத்துல வாழ்க்கையில இருக்கிறது ரெண்டு, மகிழ்ச்சி தானா உண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்ட இவர் தான். இவரை பத்தி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, வாழ்க்கை என்பதே ஒரு தேடல், அதுல இவர் ஒரு மாடல், நகை வைக்க தேவை பீரோ, இவர் ஒரு நவரசமான ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி ஜிஷ்ணு. ஹாய் சார். ஹாய் ரோஷிதா. வெல்கம் டு அவர் ஷோ ஜிஷ்ணு. அண்ட் அதாவது ஜிஷ்ணுவை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். கமல் சார்கிட்ட கேட்குற அதே கேள்வி, நீங்க நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்ட்டு. ரெண்டும் சேர்ந்து, அதாவது பீங் கார்த்தி எப்படி இருக்குது? ஆக்சுவலி அந்த பீங் கார்த்தியா வந்து கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அது ஒரு வாழ்க்கையில் சில பாயிண்டில் வந்து அந்த கார்த்தி என்ற கேரக்டர் வந்து நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் இப்படி இதாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சில விஷயத்தில் இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அனு கேரக்டருக்காக எப்படியெல்லாம் உருகி உருகி லவ் பண்ணுறது பார்த்தா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக இந்த அளவுக்கு பா வேற லெவல், அந்த ஒரு கேரக்டர். அதே மாதிரி சுந்தரி அவ்வளோ ஏமாத்திருக்கா, அவ்வளோ அது ஒரு கெட்டதாக நான் பார்த்துருக்கு. அதான் ரெண்டு இந்த டூ ஃபேஸஸ், இல்லை டூ ஷேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ கார்த்தியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ சன் நட்சத்திர கொண்டாட்டம் பல்வேறு ஊர்களில் நம்ம போயிட்டு இருக்கோம். பொதுமக்கள் உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் அந்த த கிளிம்ஸ், அது ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல, அது கொஞ்சம் கோமாக தான் இருக்கும். யார், அதுக்கப்புறம் போக போக எக்ஸைட்டட் ஆகிடுவேன் சார். நேரில் பேசுறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் அப்படியே உள்டா இருக்குங்க சார், வேற மாதிரி பண்ணுறீங்க சார், நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க சார், சந்தோஷமா ஹாப்பி அந்த மாதிரி தான். ஏன்னா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான் டீ கடையில் மாதிரி, டீ குடிக்கிற டைமில் வந்து ஒரு பாட்டிலாம் தட்டி விட்டுருக்கேன், தட்டி விட்ற டீயே போச்சு, ஐயோ டீ போச்சு பார்த்தா எதுக்கடா நீ சுந்தரியை வந்து இந்த மாதிரி ஏமாத்துற அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன் கிட்ட. அதுக்கப்புறம் கடைசியில் அம்மா கிட்ட பேசி கண்ணத்தில் முத்தம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கலந்துருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு விஷயங்கள். அடடடா, கார்த்தி என்பது நடிப்பு மட்டும்தான், ஜிஷ்ணு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு முகம். உண்மையிலேயே அவர் ரொம்ப தங்கங்க, கோல்டு அவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்டு கார்த்தியாக இருக்கும்போது நாங்கள் வந்து சீரியலில் பார்க்குறோம், என்ன ஒரு ஓட்டம் அப்படி, இங்கே ஓடுறீங்க அங்கே ஓடுறீங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க அங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ நடிக்கும்போது என்ன விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்? எனக்கு ஆக்சுவலி இமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் வீக்கு, ஆனால் இது வந்து கொஞ்சம் திமிரா அப்படியே போல்டாக பேசும்போது திடீர்னு இமோஷன்ஸ் வந்துச்சுன்னா ஐயோ ஓச்சா, அந்த மாதிரி அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் எனக்கு எப்போவுமே. மற்ற இதெல்லாம் வந்து எனக்கு இயற்கையாகவே வந்து அது வந்துட்டே இருக்குது, அது என்னன்னு தெரியல, அது வந்து நேச்சுரலாக வருது. எல்லோரும் அப்படி டிரெக்டர் இன்க்ளூடிங் மை அழகர் சார் கூட அதான் சொல்லியிருக்கேன், இமோஷன்ன்ற விஷயம் வரும்போது கொஞ்சம் எங்கேயோ ஒரு கம்மியாக இருக்குது சொல்லிருக்கேன். ஒரு சேலஞ்சிங்கா நான் அது மட்டும்தான் பாத்துட்டு இருக்கு இது வரைக்கும். எமோஷனல் சீன் நான் நல்லா தான் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இல்ல, அதான் மெயின் விஷயம். பண்ணிருக்கீங்க சுந்தரி கூடயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க, சோ ரெண்டுத்துல யார் உங்களுக்கு செமையா டஃப் கொடுக்குறா? ஆப்வியஸ்லி கேபி தான். கேபி வந்து எப்படின்னா வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கக்கப்பக்கான்னு சிரிச்சுட்டே இருக்கும். இந்த பொண்ணு வந்து சீன் படிச்சிருக்கா இல்லையா ஒன்றுமே புரியாது, ஆனால் ஆக்ஷன் இமோஷனல் சீனாக இருக்கும், ஆக்ஷனில் அப்படியே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுவா, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும்ல, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படியே வந்துடும். அது நான் இதனால சொல்கிறேன்னா அது தட் ஹேண்ட்லிங், அந்த சீன் ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக கேபி வந்து பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு என்ன சேலஞ்சுன்னு நான் தானே ஆப்போசிட்லேருந்து அவ கூட நடிச்சிட்ருக்கேன், ஸோ இவன் என்ன நினச்சிட்ருக்கேன் என்ன கொடுக்க போகிறோம் ஒன்றுமே புரிய மாட்டேன், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கவுண்டர் கொடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அது ஸ்ரீகோபி எப்படின்னா அவ வந்து ஹார்ட் ஒர்க்கர், ஆக்சுவலி ஒரு சீன் வந்துச்சுன்னா வந்து பார்த்து அதை கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பேன், அந்த சீன் முடுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேணும், பட் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆக்டிங் தான். ஷீஸ் ஆல்சோ டூயிங் குட் ஆக்சுவலி, ரொம்ப இன்னசென்ட்டாக நடிக்கிறதும் அது மக்களுக்கு பிடிக்கிறதும் பெரிய விஷயம்.
ஆனால் எனக்கு சேலஞ்சிங்காக தோணுது வந்து கேபிதான். கேபிதான் இல்லையா? ஓகே. பட் ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது சரி, எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்களே மறந்து நாங்கள் வந்து சுந்தரி குடும்பத்துக்குள்ளே வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இந்த சீரியலோட ஒவ்வொரு காட்சிகளும் இருக்குது. ஸோ அப்போ அந்த வகையில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ஜிஷ்ணுவை வந்து நம்ம சின்ன திரையில் மட்டும் இல்லை, வெள்ளித்திரையிலையும் இனிமேல் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. சொல்லுங்கள் அதை பற்றி. இட்ஸ் மை செகண்ட் மூவி, வார்ட் 126, சாய் செல்வா த டிரெக்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப வெற்றிகரமாக போனது, மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கு. அப்புறம் நம்ம எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், சும்மா செகண்ட் மூவி எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. அதாவது ஜிஷ்ணு வந்து இரண்டு படங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல திரைப்படங்கள் வந்து வெள்ளித்திரையில் பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். சுந்தரி சீரியல் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தியேட்டர்ஸ்லையும் நீங்கள் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். ஆல் த பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் சுந்தரி சீரியல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஜிஷ்ணு இல்லை, கேபி இல்லை, அண்ட் கோபிகா மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமி அம்மா, டேங் அப்பா ஒரு கம்பீரத்துக்கு எடுத்துக்காட்டுனா அவங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே அவங்க கூட கண்மணியில் பண்ணியிருக்கீங்க, இப்போ மறுபடியும் சுந்தரியில் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, கண்மணியில் பார்த்த நான் ஜிஷ்ணுவோட சுந்தரியில் அவனோட நடிப்பு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பற்றி. ஆக்சுவலி கண்மணி பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் சீரியல். ஸோ அந்த ஆனால் கண்மணி தான் எனக்கு வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. ஆ, இந்த பிளே கிரவுண்டில் தெரியும்ல, நம்ம நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம், அவரோட அந்த அவருக்கு என்ன பவர் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வாட்ச் பண்ணி என்ன எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்ட இடம் வந்து கண்மணி தான். ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் தான் பிரேமி. அப்படின்னா வந்து கண்ணாலே நடிச்சிருவா, கண் ஏதாவது சீன் வந்துச்சுன்னா கண்ணிலே பேசிடுவா. ஸோ அது வந்து பெரிய பவர்ஃபுல் ஐஸ், ஆக்சுவலி பிக் ஐஸ். அண்ட் அது வந்து எப்படி அது வச்சு ஆக்ட் பண்ணணும் நல்லா தெரியும். ஸோ அதனால் கண்மணியில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவ் ஷேடு, அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம் டு த கோர் நெகட்டிவ் ஷேடு. அதே வந்து இங்கே சுந்தரில் வந்தேன்னா எக்ஸ்ட்ரீம் டு த கோர் வந்து பாசிட்டிவ் ஷேடு. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து எனக்கு எப்படின்னு புரியல. அது அந்த நெகட்டிவிட்டி அந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கும் பிரேமியம். அந்த கண்ணாலே காமிச்சிருக்கும். ஒரே கண்ணு தான், ஒரு பக்கம் பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் டெரராக இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, கண்ணிலேயே நடிக்கும் அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்து இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருடைய கண்ணுமே யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலினி மேலே தான். எல்லாருக்குமே மாலினியை ரொம்ப பிடிக்கும். ஸோ மாலினி பற்றியும் உங்களுடைய நண்பர் அரவிஷ் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மாலினியும் கிருஷ்ணா வந்து அவர் ரெண்டு பேரும் ஆக்சுவலி பியூட்டிஃபுல் பேர். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக, ரெண்டு மாதிரி சுறுசுறுன்னு இருப்பேன். செட்டிலும் சரி ஆக்டிங்லேயும் சரி அப்படின்னா கொஞ்சம் அந்த பாசிட்டிவிட்டி அப்படியும் இருப்பேன். மாலினி வந்து கொஞ்சம் கிருஷ்ணா ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டே இருப்பேன், சண்டை போட்டே இருப்பேன். செட்டிலும் அப்படி தான், சீனில் அப்படி தான். ஓகே. ஸோ அதனால் இந்த கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச. இப்போ என்ன சொல்கிறது, அனு கார்த்தி, சுந்தரி கார்த்தி, அதை விட வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணா மாலினி ஜோடி தான் இன்னும் அந்த சீரியல் வந்து அந்த ஜாடி விஷயத்துல வந்து ஹிட்டா போயிட்டு இருக்க. ஸோ அது மெயின் காரணம் வந்து அவங்களால நடிப்பினால இல்லைன்னா அவரோட கெமிஸ்ட்ரினால அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் செம்ம கேரக்டருங்க, செம்ம க்யூட் கேரக்டர் ரெண்டு பேரும். சூப்பர். இப்போ சுந்தரி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க மாலினி யாரை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கிவ்அவே மாதிரி கொடுங்களேன். அது இப்ப இருக்கிற நிலைமைக்கு எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அருண் பயில் தான் மேரேஜ் பண்ற மாதிரி. தொடர்ந்து பார்க்கல என்ன நடக்க போறதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால சுந்தரியோட கார்த்தி மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம் மாலினிக்கு யார் கூட கல்யாணம் நடக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ சுந்தரி குடும்பம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஜிஷ்ணு பற்றி பர்சனலாக நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வருது நம்ம ஷோக்குள்ள. ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஜிஷ்ணு அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பேசப்படாது. ஓகே. ஸோ பாய்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துவிட்டது. திருவாளர் ஜிஷ்ணு அவர்களே, இந்த கான்செப்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னன்னா, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. அது என்ன மீனிங்கிறத நான் சொல்லுவேன், அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை நீங்கள் சொல்லணும். ஓகே. ஸோ கம் ஆன், சூஸ் த ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன? ஆ, கேண்டில். ஸோ இருட்டில் இருக்கவங்களுக்கு வெளிச்சம் தரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்த ஒரு பர்சன், அதாவது உங்களை கைட் பண்ண பர்சன் யார்? ஆக்சுவலி இது வந்து ஒருத்தரை சொன்னால் அது ஆக்சுவலி தப்புதா? ஆ, ஒவ்வொரு இதிலும் ஒரு ஒவ்வொரு கட்டத்துல வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தா நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண அம்மா அப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இதில். இருந்தாலும் ரீசன்ட் டேஸில் ரெண்டு பேர் சொல்லி ஆகணும். என்னோடய சுந்தரி சீரியலோட ப்ரொடியூசர்
இந்த வாய்ப்பு கொடுத்தவரும் அது இல்லாமல் டிரெக்டர் அழகர் சார் அந்த கேரக்டர்ஸ் எடுக்கிற மனுஷர் ரெண்டு பேருக்கு தான் நான் நன்றி சொல்லலாம். ஏன்னா அதனால்தான் நான் இப்போ உங்ககிட்ட உங்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ரெண்டு நபர் தான், என்னோட பாலு சாரும் அழகர் சாரும் அவருக்காக. சூப்பர். அந்த கேண்டலில் பாலு அழகர் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துட்றேன், வீட்டில் போய் விளக்கி ஏற்றிருங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஓ ஆ கீ கீ கீயை வச்சு என்ன பண்ணுவோம்னா லாக்காக இருக்க தான் திறப்போம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்குள்ளே லாக் ஆகிருக்க திறமையை நீங்கள் திறந்து வெளியில் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா யார்கிட்ட இருந்து எந்த திறமை எடுப்பீங்க? இது வந்து ஆக்சுவலி வானத்தை போல மகாநடி சங்கர் சார். ஆட அப்படின்னா ரொம்ப ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தேன், வா ஹாப்பி பர்த்டே கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம், நானும் பிளான் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளாக மீட் பண்ணலான்னு. சரிங்க சார், இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த ஒவ்வொரு மனிதனையும் மதித்து பண்ணுற விஷயம், அவர் எவ்வளோ பெரிய அப்பா எல்லாருக்கும் சரியா, ஆனால் அவர் எப்போ அந்த சின்ன குழந்தையாட்டம் அவர் மைண்டில் எப்போவுமே இருக்கும், அவர் அது குட்டியாக அது இருக்குது, அது ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா தேர்ஸ்டேயும் நிறைய சேரிட்டிக்காக வந்து இது பண்ணுறது, ப்ளஸ் வந்து மக்களை மதிக்கிறது மெயினாக. நிறைய விஷயத்தில் நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா நமக்கே தெரியாமல் கத்திடுவா, நமக்கே தெரியாமல் கோவப்பட்டுருவா. ஆனால் அவர் கேரக்டர் வந்து மூவிஸ்லாம் பார்த்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ரகடாக இருக்கும்னு நினச்சா அப்படியெல்லாம் கிடையாது. டேப் பேசும்போது என்னென்னா ரொம்ப குழந்தையாட்டம், நம்ம எவ்வளோ கத்தினாலும் சரி நம்ம கோவப்பட்டாலும் சரி, இல்லைப்பா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது புரிஞ்சுக்க. ஸோ அவ்வளோ அந்த திங்கிங் மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த திங்கிங் மென்டாலிட்டி சம்டைம் எனக்கு வராது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிப்பேன். அதனால பியூட்டிஃபுல் ஆன்சர். எனக்கு குறிப்பு என்னன்னா ஜிஷ்ணு மாதிரி நாங்கள் எல்லாருமே மியூக்ரி பண்ணுவோம், ஜிஷ்ணுவே ஒருத்தர் மாதிரி மியூக்ரி பண்ணியிருக்கேன்னா அது நம்ம மகாநதி சங்கர் சார் தான். சூப்பர், நைஸ் ஆன்சர், பியூட்டிஃபுல். அடுத்த ப்ராப்பர்ட்டி கிரீடம். ஸோ ஜென்ரலி பியூட்டிஃபுல் பர்சனுங்கிறத நம்ம கொடுப்போம், கேரக்டர் வைஸ் நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் அவருக்கு நான் இதை கொடுக்கணும்னா நீங்கள் யாரை கொடுப்பீங்க? எனக்கு கேரக்டர் வைஸ் எல்லாம் தெரியல, என் தங்கச்சிக்கு இப்போதான் பாப்பா பிறந்திருக்க, நான் இந்த இது பார்த்த போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா, இப்போதான் ஒரு வயசாக இருக்கு அவளுக்கு, ஸோ அவளுக்காக வைக்கலாம்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன். அப்போ எனக்கு மெயினாக வந்து பாப்பா ரிதிகா இல்லை, கேரக்டர் வச்சு சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் கார்த்தியானா தான். ஏன்னா எனக்கு எப்படின்னா வந்து அவர் நம்ம வானத்தை போல ராஜபாண்டி. ஏன்னா எனக்கு என்னென்ன அவர் அண்ணன் எப்போவுமே, நான் ஒரு 10 இயர்ஸ் சென்னையில் வந்து புதுசில் வந்து அப்போதுலேருந்தே தெரியும், அப்போதுலேருந்தே வந்து ஏதாவது ஃபிக்ஸாக இருக்கா ஏ வாடா வா பெசன் நகர் வா சில் பண்ணலாம் வா சொல்லிட்டு கூப்பிடுவேன். என்ன ஒரு நமக்கு ஒரு ஒரு மைண்ட் ஒரு இது இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஒரு அண்ணனாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து கூட நிற்கிறதும் தோல் கொடுக்கறதுக்கும். ஸோ என்னோடய லைஃப்பில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான நிறைய விஷயங்களுக்கு வந்து அவர் தோல் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து நான் கார்த்திகேயனுக்காக. சூப்பர். ஸோ இங்கே வானத்தை போல ராஜமண்டி அவர்கள் பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவர் மனசு குழந்த மாதிரி அப்படின்னு ஜிஷ்ணு சொல்லியிருக்காரு. அருமை. அடுத்த ப்ராப்பர்ட்டி, பல விஷயங்கள் வருது இந்த ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட்லாம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நைஸ். மணி, இப்போ ஒருத்தங்களை நம்பி நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா சத்தியமா அவங்க கிட்ட இருக்காது, ஊரெல்லாம் மணி அடிச்சு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் யாரு? சுந்தரி டீம்லயும் இருக்கலாம், பர்சனல் லைஃப்லயும் இருக்கலாம். இந்த சுந்தரி சீரியல் கேரக்டர் இருக்கு சுதான்னு சொல்லிக்கிட்டு லைலா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள உட்கார்ந்து எல்லாருக்கிட்டையும் பேசிருக்கும் போது அவளே சொல்லி அவளே வந்து சொல்லிவிடுவான் இந்த மாதிரி விஷயம் இருக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரின்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நம்ம எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே விஷயம் வந்து எல்லாருக்கும் பரவ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி விஷயம் இருக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக ஐ மீன் அந்த செட்டு ஃபுல்லாக தெரியும் இந்த விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது லைலா தான். ஸோ லைலா, ஓகே நைஸ். அண்ட் நைஸ் செக்மெண்ட். அடுத்த ப்ராப்பர்ட்டி அதே தான் அழிக்கிறது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு டிசிஷனாக இருக்கலாம், என்னது? எக்கச்சக்க டிசிஷன்ஸ் இருக்கு. மெயினாக வந்து பார்த்தேன்னா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி தான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலான விஷயம் என்னென்னா பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், அவங்களோட ஒரு என்ன ஒரு லவ் அதெல்லாம் அஃபெக்ஷன் கிடைக்கணும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் அது சுத்தமாக கிடைக்கல. ஸோ ஏன்னா ஒரு மிலிட்ரி ஸ்கூல் நம்ம வந்து வெளியே வர முடியாது, அதுக்குள்ளே தான் உட்காந்து அந்த
அங்கேருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் பார்த்தேன்னா என்னோட ஒரு மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டேன் அந்த இடத்துல. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கும் போது சம்டைம் நான் வந்து வீட்டுக்கு கால் பண்ணவே மாட்டேன், நான் அந்தளவுக்கு யோசிக்க மாட்டேன். ஆனால் அந்த பாஸ் உள்ளே இருக்குது. ஒரு 15 ஒரு 1 வீக் அப்புறம் தான் யோசிப்பாங்க, ஐயோ வீட்டில் கால் பண்ணலையே. அம்மா என்னென்னா நான் வந்து கால் பண்ணலன்னா கால் பண்ண மாட்டேன் திருப்பி. நான் ஏதாவது புள்ள ஏதாவது பிஸியாக இருப்பேன், ஒர்க்கில் இருப்பேன், அதனால வந்து நான் அதுக்கப்புறம் கழித்து கால் பண்ணுவேன், என்னப்பா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா கேட்பேன். ஆ ஆமாம்மா, இல்லை நானும் சரி நீ பிஸியாக இருக்கலன்னு நினச்சி தான் கால் பண்ணாமல் விட்டேன். அப்பா சொல்லிட்டே இருப்பேன், ஏன்ப்பா இந்த மாதிரி கால் பண்ணவே மாட்டேன். அது அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த த்ரீ இயர்ஸ் வந்து என்னோடய மைண்டில் நானே வந்து அந்த திருடப்படுத்தின அந்த இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அந்த ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து வீட்டிலே இருந்திருக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப ஃபேமிலி கூட இன்னும் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருப்பேன். அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அது வெளியே காமிக்க முடியல. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்கான விஷயம் தான். இப்போ வெளியில் காமிச்சிட்டாரு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஸோ நைஸ், நல்ல ஒரு பதில். ஒரு 2 ப்ராப்பர்ட்டி அப்படி ஓரமாக இருக்குது, ஓகே அதையும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஆ, ஜிஷ்ணு பற்றிய ஒரு ஆட்டோ பயோகிராஃபி வருதுன்னா அந்த புக்கில் என்ன கண்டிப்பாக இருக்கும்? கண்டிப்பாக சார் இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு காமிக்கிறதுலேருந்து ரொம்ப காமிக்கிறது இல்லை, அது அவனோட இது தான். அன்பு கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம வருதோ இல்லையோ நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி கேரக்டர் அதான் பிடிச்ச விஷயம். எப்பவுமே அப்படியாரு சேஞ்சே பண்ணாத. சரியா, முதல் தடவை வணக்கம் தோலா நிகழ்ச்சியில் என்ன கண் கலங்க வச்சது நம்ம ஜிஷ்ணு தான். வேற லெவல்ப்பா. ஓகே ரைட்டு, ஆ அடுத்து அங்கே பாருங்கள், 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, சூஸ் பண்ணுங்க. மெடல். ஸோ இது வந்து எப்படின்னா உங்கள் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணும். நீங்கள் ஒர்க் பண்ண ஆட்களில் ரொம்ப திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் அந்த மெடலை கொடுக்கணும். யாரை கொடுப்பீங்க? வெரி டேலண்டட் பர்சன், ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக வேணா இருக்கலாம். யார் வேணா இருக்கலாம். நான் 2 பேருக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி. ஆக்சுவலி என்னோட அண்ணா சஞ்சீவ் அண்ணாவுக்கும் ப்ளஸ் வந்து சுந்தரி கேபிக்கும். நான் 2 பேரும் வந்து பார்த்தேன்னா நம்ம எனக்கே நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும்ல நம்ம ஒரு சீன் இது அப்படி நம்ம பண்ணிடலாம் சொல்லுவேன். ஆனால் எக்ஸ்ட்ரீம் டு த வெர்ஷன் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கலாம் இல்லை, கேஷுவலாக பண்ணுறது வந்து இவங்க 2 பேர் தான் பார்த்துருக்கேன். அதை எப்படின்னு நான் நிறையத்தோட யோசிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கல. ஸோ அது வந்து கிடைக்கும்போது எனக்கு புரியும், ஆனால் அது வரைக்கும் இவங்க தான் ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம் சொல்லி என்ன நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள். ஸோ அதனால் வந்து நான் அது சுந்தரிக்கும் சஞ்சீவ் அண்ணாவுக்கும் கொடுக்குறேன். நைஸ், சூப்பர், வெளிப்படையான ஒரு பதில். ஃபைனல் ப்ராப்பர்ட்டி, ஓகே, காஃபி கப். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு காஃபி ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது யார்? அது வந்து நீங்கள் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கணுன்ற ஆசை இருக்கும்ல, யார்கிட்ட என்ன கேட்பீங்க? இளையதளபதி விஜய். ஆனால் இப்படி காஃபி எல்லாம் வச்சுக்கலன்னா கூட சும்மா கேஷுவலாக நின்று அப்படியே கேள்வி என்னவா இருக்கும் சார், எப்படி சார் இவ்வளோ சாமிங்க இப்போ எப்படி சார்? அதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். நிறைய கேட்கணும்னு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலி. அட்டா, அது எனக்குள்ளே இருக்கிறதா ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் இப்போ டைரெக்டாக மீட் பண்ணுறது ஒரு இடம் கிடைக்குதோ அங்கே நான் கேட்பேன், அது நீங்கள் பார்ப்பேன். இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை விஜய் சாரை. ஓகே ஓகே, ஸோ அந்த மூமெண்ட் வந்து வரணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பீங்க மிஸ்டர் ஜிஷ்ணு. ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட், வெளிப்படையான பதில், அருமையான பதில்கள். ஸோ அதுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஓகே, ஸோ ஜிஷ்ணு வந்து ஒரு நடிகராக எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு முன்னாடி மாடலாக இருந்திருக்கீங்க. ஜிஷ்ணு பற்றி தெரியாத ஒரு விஷயம், வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஜிஷ்ணுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் முடித்தேன். ஆ, அதுக்கப்புறம் நான் வந்து இன்டீரியர் டிசைன் நான் ஓனாக வந்து பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணேன், டிசைனரிங்ஸ் லேபில் நானும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து. ஸோ ஐ மீன் இன்டீரியர் ஆர்கிட்டெக்ட், இன்டீரியர் நல்லா பண்ணுவீங்க ஆக்சுவலி, அது அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ ரொம்ப வருஷமாச்சு ஆக்சுவலி நான் அதாவது பண்ணி. ஸோ அது உள்ளே இருக்க அந்த திறமை இன்னும் நான் செக் பண்ணோம் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அது அப்புறம் கல்ச்சர்ஸ் எல்லாம் இந்த குட்டி குட்டியாக பாட்டு பாடுறது அதெல்லாம் அந்த அதை விட பெருசாக எதுவும் நான் பண்ணதில்லாமல். சூப்பர். அண்ட் ஜிஷ்ணு எல்லாருமே எதிர்பார்க்குறது தான், ஜிஷ்ணு எப்போ வந்தாலுமே பாடாமல் இருந்தால் எப்படி? ஸோ ப்ளீஸ் ஒரு சிங்க சாங் எங்களுக்காக. ஆமாம், 3, 2, 1, ஆக்ஷன். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காதலே,
ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. தொடுவானமின்று நெடுவானமாகி தொடு நேரம் தொலைவாகுதே. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா ஆகாயம் சாயாமல் தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது. சூப்பர். அண்ட் ஜிஷ்ணு கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஜிஷ்ணு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்பெஷலா ஜிஷ்ணுக்காகவே ஜாம் பஜார் போய் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். திஸ் செக்மெண்ட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் ஜிஷ்ணு. ஓகே பாய்ஸ், பிரிங் தட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆ, வந்து விட்டது சீட்டு. அதாவது இப்போ கிளி அழகாக சீட்டு எடுக்கிற மாதிரி நம்ம ஜிஷ்ணு வந்து சீட்டு எடுக்க போகிறாங்க. குறிப்பாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஜிஷ்ணு ஒரு மாபெரும் நடிகர் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஜிஷ்ணுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சன் குடும்பத்தில் இருக்க எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் ஜிஷ்ணு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணியே ஆகலாம். அதனாலே இட்ஸ் ஸ்பெஷல் செக்மெண்ட் ஃபார் யூ. எல்லாருமே யாருன்னா நம்ம சன் குடும்பத்தில் கலக்கிட்டு இருக்க ஹீரோயின்ஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேள்வி நான் கேட்பேன், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி யாரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான ரீசனிங் நீங்கள் சொல்லணும். அண்ட் ஜிஷ்ணு, இப்போ கேட்க போகிற கேள்விகள் எல்லாமே ஒரு கற்பனைக்காகவே, இதை நீங்கள் ஜாலியாக தான் எடுத்துக்கணும், நீங்களும் ஜாலியாக தான் எடுத்துக்கணும் எல்லாருமே. ஆ ஓகே. ஸோ ஜிஷ்ணு, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாருமே வந்து நம்ம சன் டிவியில் உள்ள ஹீரோயின்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ண போகணும். என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா, லைஃப் லாங் லைஃப் டைம் இவங்களை நான் சிஸ்டராக எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? கஷ்டமான கேள்வி. கஷ்டம் இல்லை, தெரிஞ்சத. ஆஹா, அடடா. ஆக திரைக்கு முன்னாடியும் சரி திரைக்கு பின்னாடியும் சரி அவங்கள வந்து ஒய்ஃபாகவே ஒரு ஏற்றுக்க மாட்டார். அப்படி இல்லை, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து ஆடிஷன் போகும்போது கேபி இந்த மாதிரி நிற்கிறாங்க, டைலாக் கொடுக்குறாங்க, அண்ணே அந்த கேபி அண்ணாவா சரிப்பா கேட்டுச்சு, அந்த வார்த்தை சொல்லிட்டியா அவர் டச் பண்ணிட்டேன். ஆ, அதிலே வந்து சரி ஓகே ஏத்துக்கணும்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் பழக 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 புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ தங்கமான என் தங்கச்சி மாதிரியே இருக்கும். ஊர்ல தங்கச்சி என்ன பேச அந்த மாதிரி கலாய்ச்சி போட்டு அடிச்சு அந்த மாதிரி தான் இருப்பேன் கேபியும். ஸோ அதனால கேபி சூப்பர். ஸோ திரையில தான் வந்து கேபி பேர், பட் பிஹைண்ட் த கேமரா வந்து எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைஸ். அண்ட் இதுல ஆக்டிங் வைஸ் நீங்க பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது யார? இவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு ஆள். ஆக்சுவலி எல்லாரும் நல்லா நடிப்பாங்க, நான் அப்படி சொன்னால் தப்பாயிடும். இருந்தாலும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக நல்லா பண்ணுறது வந்து சைத்ரா. ஆஹா, எங்களுடைய கயல் கயல் அவங்களோட நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருப்பேன். ஒரு சீனுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுப்பீங்க, ஓவராக இல்லாமல். அது தட் மீன்ஸ் எல்லோரும் ஓவர் அப்படி சொல்லலை, என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுப்பீங்க. சூப்பர். அது ஒரு யதார்த்தமான நடிப்பு. யதார்த்தமான நைஸ். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து ஒரு சீரியல், அதில் நான் இவங்களோட பேர் அப் பண்ணணும் அப்படின்னா அவங்க யார் இங்கே இருக்கிறவங்களில்? இப்போ நாலு பேரையும் வேணும் எடுத்து காமிக்கலாம். எடுத்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுக்கிற ஃபோட்டோ புதுசாக இருக்கணும், ஒன்றா தான் இருக்கணும். என் ஹைட்டுக்கும் என்னோட வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருந்து பார்த்துச்சுன்னா அவளும் வந்து நல்ல டாலாக இருப்பேன். அவங்க பபுலு சார் கூட சேர்ந்து நிறைய ஜிம்முக்குலாம் போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிடுவாங்க. நானும் கொஞ்சம் ஜிம்முக்கு போகலாம்னு இருக்கு அதுக்காக. ஸோ அப்படி பார்த்தா நிமிஷிகா. நிமிஷ்கா ஓகே. நீண்ட நாளாக வந்து நம்ம ஜிஷ்ணு சொல்லிட்டு இருக்கா அப்பல நிமிஷ்கா கூட பேரிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பேரை நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் அடுத்த கேள்வி இப்போ எப்படி கேட்குறான்னு மட்டும் பாருங்க. ப்ரொப்போஸ் பண்ணணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ப்ரொப்போஸ் அ ஹீரோயின், இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம். கமான், சப்போஸ் மனசில் ப்ரொப்போஸ் பண்ணால் நான் இவங்களுக்கு பண்ணுவேனே அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. ஆஹா, எல்லாத்துக்குமே பண்ணணும்னு பார்க்க யாரை பிக் பண்ண தெரியே.
மனத்தில் புதைந்திருக்கும் சில உண்மைகள் வெளிவருவதற்கான நேரம். சரி, நான் ரிஸ்க் எடுக்க வரும்பில் அனு எடுக்கிறேன். அனு வந்து க்யூட். ஆக்சுவலி ஆக்சுவலி பாரு, நீயே பார்த்து நான் இப்படியே வச்சு சொல்றேன். தெரியுமே, ரொம்ப க்யூட். உனக்கு தெரியும்னு தெரியும், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். க்யூட், ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பேன். ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுறுசுறுவாந்து பேஸ்ட் இருக்கிறது, சிரிப்பு, கள்ள சிரிப்பு, அப்புறம் ரொம்ப இமோஷனில் நம்ம ஏதாவது திட்டினோம் ஐயா, உடனே ஃபிக்ஸ் ஆகிடுவேன். ஆ ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு வாட்டி ப்ராங்க் பண்ணுறதுக்காக சும்மா அப்படியே திட்டினேன். நான் நினச்சி திருப்பி கோவப்பட்டுரும், ஹைப்பர் ஆகிடும் நினச்சி பார்த்தா அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹைப்பர் ஆக்டிவ், அவர் ரொம்ப ஹைப்பர் வேற, எதுக்கு ஹைப்பர் ஆகுனே தெரியாது. ஸோ அது இருக்கு, ஆனால் மொத்தத்தில் பார்த்தா ஒரு க்யூட்டு. ஸோ அதுக்காகவே நம்ம ப்ரொப்போஸ் பண்ணி ஐ லவ் யூ சொல்லிடலாம். ஸோ அடுத்து ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணோம் உங்க ஒருத்தவங்க கூட, ஒரு டேட் போகணும் அப்படின்னா யாரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க? யோசிக்கவே இல்லை. ஆடா அற்புதம். ஆஹா, டெல்னா, எங்கள் அன்பே வாழ் டெல்னா கூட. அதாவது கேள்வி கேட்டு நான் முடிக்கிறேன், அதுக்குள்ள எடுத்துடலாம்ல. எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு பொண்ணு க்யூட்டா இருக்குல்ல, அந்த கர்லி ஹேர், கர்லி ஹேர், அப்புறம் நல்ல ஃப்ரெண்டு. டேட்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டேட் தான், ஃப்ரெண்ட்லி டேட், ஃப்ரெண்ட்லி டேட் தான். போய் ஒரு காஃபி குடிச்சு பை பை சொல்லி அப்படியே ட்ராப் பண்ற அந்த மாதிரி டேட். ஓகேவா? அதாவது ஃப்ரெண்ட்லி டேட்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. காஃபி குடிச்சு பேசிட்டு பை சொல்றது, ஓகே, நல்ல அருமையான ஒரு விளக்கம். ஓகே, ஸோ இதில் இருக்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஃபோட்டோ பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் அட்வைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அர்ஜுனுடைய நாயகி, அர்ஜுனோட ரோஜா. ஆனால் ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக நடிப்பாங்க. ஆனால் எல்லா சீனும் ரொம்ப க்யூட்டாக நடிப்பீங்க. இமோஷனல் ஆனாலும் சரி, ஆர்கியூமெண்ட் ஆனாலும் சரி, என்ன சீன் வந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அந்த க்யூட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் கேள்வி கேட்க கேட்க அதுக்கேற்ற பர்சன் யாருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணீங்க. நீங்களாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். ஆ, எங்களுடைய பாப்ரி, பாப்ரி பாண்டவர் இல்லத்தின் பாக்ஸர். பாப்ரியை பற்றி சொல்கிறேன்னா, நான் பேசுகிறதே வந்து உனக்கு அறகுறையாக தான் புரியுதுல்ல. எனக்கே அறகுறையாக புரியுது ஒரு ஆள்னா அது வந்து பாப்ரி தான். ஏதாவது பேசும்போது ரொம்ப க்யூட்டாக பேசுவீங்க, ஒன்றும் புரியாது, ஒன்றுமே புரியாது, அது ஒரு விஷயம் பாப்ரி தான். ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏன்னா ஷீஸ் ஃப்ரம் கொல்கத்தாவில். ஆமாம், கொல்கத்தாலேருந்து இங்கே தமிழ்நாடு வந்து, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டு த இது நார்த் ஈஸ்ட், அங்கே லாங்குவேஜே வேறு. அகேன் இங்கே வந்து இந்த தமிழ் மொழி கற்றுக்கிட்டு ஒரு சீரியல் வந்து ஒரு லீடாக வந்து எல்லோரும் மக்களுக்கு, மெயினாக மக்களுக்கு பிடிச்சி அவர் மனசில் இடம் கிடைச்சதுக்கு பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தேட். ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான், ரொம்ப க்யூட்டாக பேசுவீங்க, அது எனக்கும் புரியாது, யாருக்குமே புரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் தான். சூப்பர். ஸோ அருமையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜிஷ்ணு. ஸோ பாய்ஸ், கிளியர் த ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் எஸ், சுந்தரி சீரியலில் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டான ஒரு கேரக்டர், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா இன்னொருத்தர் இருக்கார், முருகன் மாமா. அவ்வளோ பிடிக்கும் பார்க்குற எல்லாருக்குமே அவருடைய யதார்த்தமான நடிப்பு. ஸோ அவரை பற்றி உங்கள் பார்வையில் உங்கள் கருத்து? இதான் யதார்த்தமாக நடிப்பாங்க. ஓகே, யதார்த்தமாக நடிப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட டைலாக் டெலிவரி யூனிக். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இமிடியேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அது யூனிக் ஸ்டைல். அது வந்து நான் சொல்கிறது சீரியல் விட்டுருங்க, அவர் வந்து நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரியல் லைஃப்பில் சொல்கிறேன், ரியல் லைஃப்பில் எப்படின்னா, இப்போது நான் செட்டுக்கு போவாங்க, எனக்கு மனசு விட்டு பேச, நான் எப்போவுமே சொல்லுவேன், மனசு விட்டு பேச நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம்ல. எனக்கு என்ன, ஆமாம், ஏன்னா எனக்கு ஒரு என் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் நிறைய விஷயம் நான் சொன்னேன்ல, வீட்டில் நம்ம போகிறதெல்லாம் எப்போவுமே கம்மி, ஊருக்கு போகணும். ஆமாம், அப்பா கிட்டலாம் மனசு விட்டு பேசிட்டே இருப்பேன். இவர்கிட்ட பேசும்போது அதே ஃபீல் தான் எனக்கு வந்துடும். அட்வைஸ் பண்ணுற விஷயம், நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம ஏதாவது சொல்லும்போது, இல்லை இல்லை அது அப்படி இல்லை, அது இப்படி தான் சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கிறது. ஸோ ஒரு வழிகாட்டி, வழிகாட்டி ஒரு அப்பா, இன்னொரு அப்பா. ஆஹா, சுந்தரி சீரியலில் தான் மாமா, ரியல் லைஃப்பில் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லியிருக்காப்ல. நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ சுந்தரி சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் எப்போ அணுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்றத நோக்கி தான் நாங்களாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஸோ எப்போ தெரிய வரும்? தெரிஞ்ச கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன், தெரிஞ்ச உடனே சங்கதான் நினைக்கிறேன்.
தெரிஞ்சா உங்க நிலைமை கொஞ்சம் எப்படியும் மக்கள் விரும்புறது தானே, தெரிஞ்சுதானே ஆகணும். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிடுவாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் வரும். அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும் இப்போ இப்போதைக்கு. கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு அவரே ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காரு நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக. ஸோ அந்த சீனுக்காக நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சுந்தரி சீரியலில். அண்ட் ஜிஷ்ணு அவர்களே, சுந்தரின் கார்த்தி அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வழக்கம் போல் மனசில் உள்ள விஷயங்களை ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்து இப்போ தான் புரியுது எதனால் உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் ஹார்ட் வைஸ் மனசு வைஸ் எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பர்சன். அண்ட் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மெயினாக ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் கொடுத்த வாய்ப்பினால் இந்த கேரக்டர் வந்து அழகர் சார் செதுக்கி இவங்க முன்னாடி வந்து கார்த்தியாக நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க எனக்கு. அது இல்லாமல் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி சப்போர்ட் பண்ணி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் நிறைய உங்களோட ஆதரவு இல்லைன்னா அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த அன்பு பாசம்லாம் கண்ணால் பார்த்துருக்கு. இன்னும் மேலே மேலே கொடுக்கணும்னு. சூப்பர், எஸ் நீங்கள் இன்னும் மேலே மேலே போகணும், எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக நன்றி. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சுந்தரி குடும்பத்திலிருந்து கார்த்திக் நம்ம ஜிஷ்ணு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது பூர்ஷிதா மற்றும் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லிவிஸ்டான்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.